பாடில்வதை கேடி எங்கள் வாழ்க்கையிலே நாளைய நாம் நாளைய நாம் நவில்வதை கேடி எங்கள் வாழ்க்கையிலே நாளைய எங்களுக்கு பிள்ளையா பிறந்ததான் குற்றம்னு சொல்லி இதுல நானோ அல்ல எங்கட இன்னமோ சந்திக்காத வேலைச்சு நான் சந்திச்சு போட்டேன். அவனை மேலும் காயப்படுத்தாம பக்குவமா எடுத்து சொல்லுங்க, அவன் விளங்கி கொள்ளுவான். தம்பி, இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை தரப்படுத்தல் இதெல்லாம் அரசு தான் எங்கள் மேல திணிச்சதா இல்ல பாரு. என்னப்பா சொல்றீங்க? பொறுமையாக்கள். எங்களை அடக்கினதும் ஒடுக்கினதும் எங்களை தமிழ்ச்சனம் தான். கிணறு வெட்டும் வரைக்கும் எங்களை தேவை. கிணறு வெட்டி தண்ணிய வேண்டோம்னு நாங்கள் வெளியே விளங்கல. இதெல்லாம் உங்களுக்கு விளங்க கூடாதுன்றதுக்காகத்தான் உங்களை வளர்க்க முற்றாட்டினாங்க. ஆனால் அதை மறக்க முடியாதுன்றது இந்த விஷயத்துல நான் மட்டும் இல்லை, எங்களையாக கனவே உணர்ந்துக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? தம்பி, உங்களோட அப்பாட தங்கச்சி ஒரு ஆளும் இலங்கையில மேர்ஜாரி பையனை லவ் பண்ணி முடிச்சு ஓடி போனவா. கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் போவாப்போ அந்த படிக்கின்ற வீட்டுல சேர்த்துட்டீங்க. வீட்டுல விசேஷ மண்டானம், இவ்வளவு கூட்டி கொண்டு வரணும்னு சொல்லி புடிங்க. அந்த பெரிய கொஞ்ச நாள் போக தந்த குணத்தை காட்ட வலிக்கிட்ட. ரொம்ப கஷ்டமா
கஷ்டமா இருக்குப்பா. இங்க எல்லா விஷயத்துக்குமே என்ன ஒதுக்கி வச்சுதான் பாக்குறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றேன்னு கூட தெரியாம இருக்கு. கல்யாணம் பண்றதா கூட இருசனத்துக்கு செய்யணும். இப்ப என்ன சிகிச்சை இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இது நீ எடுத்த வாழ்க்கை, நீ தேடி கொண்ட வாழ்க்கை, அதால நீ தான் சமாளிச்சு கொண்டு போகணும். ஒரு பொம்பளைக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுக்கறது. பூந்த வீட்டுல இருக்கிறவ படுத்தும் அலட்சியமும் அதை நியாயப்படுத்தும் கணவரும் தான். ஏன் இவ்வளவு நாள் உங்களுக்கு சொல்லல? சொல்லித்தான் என்ன செய்யறது? இதுக்குத்தான் நான் சொல்லிக் கொண்டு வரேன். கல்வி ஒன்றுதான் எங்களை மேன்மைப்படுத்து. உன்னை வேண்டாமன்னு தூக்கி எறிஞ்சவைய உன்னை தேடிய அவையத்தான் விலை வைக்கவும். அதை விட்டு போட்டு அவைய பின்னாலே நீ போவாது. ஏற்கனவே சங்கட சாதிகளுக்கு காதலிச்சு கல்யாணம் கட்ட சொல்லி நாங்க தான் எங்களை பிள்ளைகளை ஏவி விடுறோம்னு ஏற்கனவே சொல்லினேன். கொஞ்சம் பொருள் தம்பி, நாங்கள் இங்க வந்த நாட்டில், இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் பல தரப்பட்ட மக்களோட எங்களை சுய கௌரவத்தோடையும் சுய உரிமையோடையும் வாழும். அப்படி நாங்கள் எங்களை மண்ணில் வாழே, எங்களை வாழவும் விடே. ஓமப்பா, இப்போ கூட எங்களை ஆக்க சில பேர் எங்களை செகண்ட் கிளாஸ் ஆக்கள் மாரி தான் பார்க்கணும். செய்யும் தொழிலே தெய்வம். நாங்கள் யாரையும் வெகுமதிப்பிழைக்க அம்மா மாதிரி புலம்பிக் கொண்டிருக்காத. எந்த பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் கண்ணுத்தான் செய்வினர். சொல்லுதான் நீ முதல் உண்ட பிறப்ப மதி, அதுக்கு பிறகு மற்றவை உண்ட பிறப்ப மதிக்கிறத பற்றி யோசிக்கலாம். சாரி அப்பா, நான் அப்போது அப்படி சொன்னதுக்கு. இதெல்லாம் அப்பா மேடை பேச்சுக்கும் கதைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நடைமுறையில எங்களுக்கு மரியாதை இல்லையப்பா. பிள்ளைகளோட என்ன கதைக்கணும்னு தெரியாது தம்பி. மரியாதை என்றது எங்களை புறம் உரிமை. அதை மற்றவ தெரிவிக்கணும்ன்றது நாங்கள் காத்திருக்க தேவையில்லை. அதை நாங்களாக எடுத்துக்கொள்ளப்பா. நீ முதல் உன்னை யார் என்று அறிஞ்சுக்கொள். உன்னை நீ வளர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னா மிச்சமெல்லாம் தானாக வேணும். என்னப்பா பந்தயத்திலிருந்து பட்டினத்தில் தச்சு முடிச்சிருக்கீங்க. பரபரப்பு
சொல்லாதீங்க. இப்படி அடிச்சிருக்கிறார், இப்படி அடிக்கிற ஆம்பளே சைக்கோக்கள். இவ திருந்துறன்றதே கஷ்டம். நேற்று காத்திரி அக்கா விட்ட போயிட்டு திரும்பி வீட்டை போவிக்கல. அவர் என்ன பார்த்து எங்கேயடி போயிட்டு வரா, அரோடி அடி இருந்துட்டு வரான்னு இருக்கா. தப்பு தப்பெல்லாம் அசிங்கமாதிரிலாம் கதைக்கிறார். எனக்கு என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு. என்னதான் இந்த 21வது நூற்றாண்டுல நாங்க வாழ்ந்தாலும் இந்த ஆண் ஆதிக்கம் பண்றது இன்னும் எங்களை விட்டு போகல. நீங்க மட்டும் இல்ல, எங்களை நிறைய பொம்பளைகளுக்கு இப்படி பிரச்சனை இருந்து நான் கோர்ட்ஸுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு போயிருக்கிறேன். நான் இவர் ஸ்பான்சர் பண்ணி தான் இங்க வந்தேனா. இப்ப நான் டைவர்ஸ் எடுத்தா என்ன ஊருக்கு அனுப்பிடுவேம்மா? இப்படி ஒருத்தரோட இருந்து நீங்க குடும்பம் நடத்துற விட நீங்க ஊருக்கு போறது பெட்டரே. ஊருக்கு போய் அம்மாட இருக்கத்தான் எனக்கும் ஆசை. ஆனால் அங்கே இந்த வீட்டு சூழ்நிலை நினைச்சா. நீங்கள் 15 தானே வேலை செய்கிறீங்க, ஃபுல் டைம் தானே? ஓ ஓகே, நான் உங்களோட விசாக்கு வேறு என்ன அது வழி செய்யலாமான்னு பார்க்குறேன். எதாண்டாலும் அவருக்கு இப்போதைக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சவரையும் கொண்டு போட்டுடுவார். அப்படி என்னதான் பிரச்சனை கூட அவருக்கு? நான் கேட்கலாமா உங்களை? ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருந்தவர். போக போகத்தான் அவற்ற சுயரூபம் எல்லாம் தெரிய வந்தது. நானும் இன்றைக்கு திருந்தவர் நாளைக்கு திருந்தவர்னு பார்க்குறேன். முடியுதே இல்லை, ஒரே சந்தேக புத்தி. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். நான் என்ன சொன்னாலும் கேட்குறதும் இல்லை. தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று காலன்னு தான் நிற்பேன். தன்னம்பிக்கை இல்லாத ஆம்பளைகளுக்கு தான் சந்தேகம் வரும். தங்களோட வீரத்தை கொண்டு வந்து பொம்பளையிட்ட காட்டுறது சிக் என்ன ஜென்மங்களோ தெரியல. நீ என்ன விட்டுட்டு போயிட்டா சமுதாயத்தில் என்னை ஏற்கவே மாட்டியம்மா. கார் துப்பியமெண்டெல்லாம் பயப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க? நீங்க எங்க போனாலும் என்ன செய்தாலும் உங்களை குறை சொல்றதுக்குன்னே காத்து கொண்டிருக்கிற உலகம் இது. இங்க உங்களை குறை சொல்றதுக்கு யாரும் இங்க உத்தம இல்லை. கூப்பிட்டு விட்ட நன்றி கூட இல்லை. வெளிநாடுபடி வட்டுட்டது ஓடி போயிட்டாலுண்டு. அவர் எல்லாருக்கும் சொன்னா எல்லாரும் நம்புவியா? ஏன்னா அவர் எல்லார்ட்டையும் நல்ல பேர் தான் வாங்கி வச்சிருக்கிறார். வேஷம் போடுறவே நம்புற உலகம் தான் இது. ஊர்ல இருக்கேக்க போன்ல கதை கேட்கலாம் என்ன பூ போல வச்சிருக்கேன்னு சொன்னவர். அப்படியெல்லாம் சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் காட்டினவர். ஆனா இப்ப பெண்கள் வந்து பூவா இருக்க கூடாது ஐஷு, அதுல இருக்கிற முள்ளா இருக்கணும். அப்பத்தான் காலில் போட்டு விளக்குனவைய கையால எடுக்க வைக்கலாம். நீங்க அப்பா அம்மாவோட இருக்கிறீங்க, இங்க படிச்சவங்க வேற, நீங்க துணிச்சலா கதைக்கிறீங்க. ஆனா அம்மா பக்கத்துல இல்ல, பேசாம நாட்டுக்கே போயிடலாம். அழாதீங்க, அங்க போனா மட்டும் துணிச்சலு தீந்துருமா? அங்கதான் புருஷனை விட்டுட்டு வந்துட்டா அது இதண்டு ஒடுக்குமுறை கூட வாயிருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வெளிநாடு பேசுறேன். ஆனா இங்க இருக்கிற ஆக்களை விட அங்க இருக்கிற ஆக்கள் இவ்வளவோ விழிப்புணர்ச்சியா இருக்கலாம். என்ன விழிப்புணர்ச்சியா இருக்கீங்க? நீங்க நியூஸ் பாக்குறீங்களா? அங்கதான் ஆணவ கொலை, சீதன கொடுமை, சாதிய பிரச்சனை எல்லாம் நடக்குது. இப்ப கிட்டணியில கூட நடந்த ஒரு கோயில் திருவிழாவில சாதிய பிரச்சனை காரணமா அங்க எங்களை இன்னும் தேர்தெடுக்காம ராணுவம் தேர்தெடுத்தது உங்களுக்கு தெரியாதா? நானும் கேள்விப்பட்டேனான். ஆனால் மாற்றங்கள் நிறைய வந்துட்டு. மாற்றம் இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு. எங்களுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவ, இந்த தரப்படுத்துதல் அரசால கொண்டு வரப்படையில, எம்மினத்தாலேயே எம்மவருக்கு கொண்டு வரப்பட்டதுண்டு. ஆனால் அரசுதானே அந்த காலத்துல தரப்படுத்துதல? ஓ அரசுந்தான். ஆனால் எங்கடையாக்களே எங்கடையாக்களை செய்த கொடுமையில் கணக்கு இருக்குது. கிணறு வெட்டு மட்டும் நாங்கள் தேவை தண்ணியை கண்டு உங்களுக்கு திரட்டி விடுறது. நீங்கள் இந்த விஷயத்துல சரியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. வாழ்க்கையில எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி எப்போ ஒரு நாள் பாதிக்கப்பட்டு தான் இருப்பினோம். சரி அதை விடுங்க. நீங்க என்ன பிரச்சனையை கதைக்க வர நான் என்ன பிரச்சனையை கதைச்சு கொண்டு இருக்கிறேன். நீங்க வந்த விஷயத்துக்கு வருவோம். எப்பயில இருந்து 15 வேலை செய்றீங்க? அப்பா என்ன செய்றீங்க? நிஷா பெண்கள் சிலவா இல்ல திருப்போணும். அதுக்காண்டி நீங்க பிரேக் பிடிக்கிறீங்களா? உங்க பிரேக்ல இங்கதான் பிரேக் இருக்கு.
இதெல்லாம் ஒரு ரிஃப்ளெக்ஸ் அம்மா. அம்மா இருந்திருந்தா ரிஃப்ளெக்ஸை பற்றி உங்களுக்கு பாடம் கொடுத்துருப்பா. அப்பா ஃபோன் அடிக்குது, ஒரு யாருன்னு பார்க்குறீங்களா? ஆன் பண்ணி ஒரு ஸ்பீக்கரில் போடுங்க அப்பா. ஹலோ. ஹாய் நிஷாக்கா. ஹாய் ஜனனி. மேதாக படம் பார்த்துருங்களா? ஓ நான் பார்த்துட்டேன். நீ பார்த்துட்டியா? ஓ எனக்கு பிடிச்சது. அதில் ஒரு சஸ்பென்ஸ் சீன் ஒன்று இருந்தது, அதான் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. எந்த சஸ்பென்ஸ் சீன்? அந்த போலீஸ்காரன் கையில் விட்டு விசாரிக்க வருவர். அப்போ விசாரிக்க நாங்கள் ஓடியன்ஸ் ஒரு விஷயம் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் அப்போ கை திடீரென்று ஒழும்பி அந்த சட்டியை எடுத்து போலீஸ்காரன் மேலே அடிப்பார். அந்த சீன் தான் எனக்கு புல் அரைச்சினது. ஓ எனக்கும் அந்த சீன் தான் பிடிச்சு கொண்டது. எல்லா சீன் எனக்கு பிடிச்சது. ஆனால் அதான் ஸ்பெஷல், பொம்பளையிலேருந்து அப்படி தான் இருக்கணும். ஓ எனக்கும் அந்த சீன் ஒருக்கா பார்க்க சதாரண்டு இருந்தது. எனக்கு அந்த முழு ஃபில்ம் மேக்கிங் பிடிச்சிருந்தது. நூமலாங்கிற இழுத்து மக்கள் இழுத்து படத்தில் காட்டும் போது ஒரு சரியான கஷ்டமான ஆக்கள் மாதிரி சரியா வடிவில்லாமல் ஆக்கள் மாதிரி காட்ட வேணும். ஆனால் இதில் ஒவ்வொரு சீனும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ட்ரெஸ்ஸும் எல்லாம் நல்லா இருந்தது. மொத்தத்தில் ஒரு நல்ல படம் தான். யா கரெக்ட், நீ நல்லா தான் வாட்ச் பண்ணியிருக்கிற. யா இப்போ யூரோப்பால கன சினிமால அந்த படத்தை போட போயிடுமா? ஓ ரியலி குட். நாங்களும் இங்க ஜெர்மன்ல அந்த படத்தை வெளியிட நாங்கள் மாணவர்கள் சேர்ந்து ஒரு வடி செய்யணும். ஓகே ஜனனி, நான் வீட்டை வந்துட்டேன். நாங்கள் அதை பற்றி ஒரு கதைப்போம். பிறகு அடிக்கிறேன்னா பாய். ஓகே அக்கா, பிறகு இருங்க. பாய். எங்கட படத்தை ஓடினா யார் வேற போய் நான் பார்க்கறதுக்கு? எங்கட சினத்தை தான் சொல்லணும். இந்த விஜய் அஜித் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இந்த படம் வந்தா 15 ரூபா டிக்கெட் கொடுத்து அடிபட்டு போய் நின்று பார்ப்பினா. ஆனால் எங்கடையாக்கள்கிட்ட படம் வந்தா 5 ரூபா கொடுத்து கொடுத்து போய் பார்க்க ஆயினா. எல்லாம் இருக்கட்டும், நீங்க பார்த்துட்டீங்களா? ஓ நான் பார்த்துட்டேன், நல்லா எடுத்திருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னப்பா, ஆனால் எங்கட ஆக்கள் எல்லாத்துலேயும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிருந்தா. இதில் நிறைய வரலாற்று பிள்ளை இருக்கு, வசனங்கள் புனையப்பட்டிருக்கிறது. அதனால இது தலைவற்ற படம் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்பா பயோகிராஃபி, ரியல் ஸ்டோரி, திரைமொழிக்கு மாற்றம் செய்ய சில சில புனைவுகளும் சரிப்புளைகளும் வரத்தான் இருக்கும். ஏன் எத்தனையோ ஆஸ்கார் அவார்ட் வேண்டின காந்தி படத்துக்கு திரைக்கும் உண்மைக்கும் எவ்வளோ எவ்வளோ சேஞ்ச் இருந்த. ஆனால் இந்தியன்ஸ் ஒருத்தரும் அதில் குறை ஒன்றுமே சொல்லல. எப்படி செலிப்ரேட் பண்ணினவே. நானப்பா புத்தகம் வாசித்தாலும் எனக்கு அந்த படம் பார்த்த பிறகுதான் காதிண்ட வரலாறு பற்றி எனக்கு எவ்வளவோ அறிய வந்தது. ஓம் இருக்கலாம் அம்மா, ஆனால் எங்கட வரலாறை அடுத்த சந்ததிக்கு புளியாக கொண்டே செய்யக்கூடாதுல்ல. எங்களுக்கு எங்கட தலைவரை யாரும் அடையாளம் காட்ட தேவையில்லை. 3000 ஆண்டு போனாலும் அவற்ற புகழ் அழியாது. இவியல் இனப்படுகொலையை பற்றி படம் எடுக்கலாம் தானே? இவியல் இது செய்யலாம் தானே, அது செய்யலாம் தானே எல்லாத்துலேயும் குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படியே குறை சொல்லி கொண்டிருந்தால் யாரும் எதுவும் செய்ய மாட்டோம். திஸ் என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருங்க. அது இல்லையம்மா, செய்வன திருந்த செய். அப்படி இல்லப்பா, என்ன பொறுத்தளவு எங்கட ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான காரணம் சொல்லப்படுது. இந்த படத்தில் தலைவர் சும்மா ஆசைக்காக ஆயுதங்களை தூக்கிலன்றதையும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி சொல்லியிருக்கு. நான் முதல் சொன்ன மாதிரியம்மா, இனப்படுகொலையை பற்றி படங்கள் எடுத்தால் நாங்களும் உதவி செய்வோம் தானே. நீங்கள் சொன்ன மாதிரி படங்கள் அப்பா எத்தனையோ வந்துட்டு, ஆனால் அந்த படங்கள் மக்கள்கிட்ட போய் சேர உங்களை மாதிரி கழிச்சு கொண்டு இருக்கிறார்கள். என்ன தான் செஞ்ச நீங்கள் அதுலேயும் நொட்டையும் நொல்லையும் தான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. சரி சரி அதை விடு, உனக்கு உதவலை பற்றி விளங்காது. நாங்கள் அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்தபடியால் தேசியம் இரத்தத்தில் ஊறிட்டுது. அதனால் இப்படி புலியான ஆவணங்களை பார்க்க எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. சரி எதுவும் அப்படியோ அப்பா, நான் நினைக்கிறேன் எங்கட ஜெனரேஷனுக்கு எங்கட தலைவரை பற்றியோ எங்கட ஊரில் நடந்த போராட்டம் பற்றியோ தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த மேதகு படம் ஒரு நல்ல படம். என்னதான் நாங்கள் புக்ஸில் படிச்சிருந்தாலும் விஜுவலாக பார்க்க அது எங்கட மனசில் பதிஞ்சிடும் அப்பா. ஸோ தமிழ் உணர்வு இருக்கிற எல்லா தமிழரும் இந்த படத்தை பார்த்துருக்கணும். சரி வாபுல்ல, முதல் போய் உண்டி அம்மாவுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுவோம். ஐயோ அம்மாக்கு நாளைய நாம்
நவில்வதை கேளீ.